ஸ்ரீமதே ஸ்ரீ லட்சுமி நிருசிம்ஹ பரபிரம்மணே நம. ஸ்ரீமதே ராமானுஜாய நம. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நம. ஸ்ரீமதே ஆதிவன் ஷடகோப யதீந்திர மகாதேசிகாய நம. அஸ்மத் குருப்யோ நம. இன்றைய தினம் சொல்ல போகும் விஷயத்தினுடைய தலைப்பு ஜீவ தத்துவ விவரணம். மோட்சத்தை விரும்பும் முமுட்சுவானவர், சேதனம் அச்சேதனம், ஈஸ்வரன் ஆகிய மூன்று தத்துவங்களையும் அததற்கே உரிய லட்சணங்களை கொண்டு ஒன்றுக்கொன்று வேறுபட்டதாய் இருப்பதை முதலில் நன்கு அறிய வேண்டும். சேதனம் என்பது அறிவுள்ள ஜீவாத்மாக்களை கூறுகிறது. அச்சேதனம் என்பது அறிவற்ற வஸ்துக்களை கூறுகிறது. பெரிய பிராட்டியோடு பிரிவற்ற சேர்த்தியை உடைய ஸ்ரீமன் நாராயணனே ஈஸ்வரன் ஆவார். அறிவுள்ள ஜீவாத்மாக்களாகிற சேதனர்கள் பத்தர் என்றும் முக்தர் என்றும் நித்தியர் என்றும் மூன்று வகைப்படுவர். சம்சார பந்தத்தில் அகப்பட்டு உழல்பவர்கள் பத்த ஜீவர்கள் ஆவர். இவர்கள் அநாதி காலமாக செய்து வந்த புண்ணிய பாபங்களாகிற வலிமையான கர்மங்களாகிற கயிற்றால் அழுந்த கட்டப்பட்டு சுருங்கிய ஞானத்தை உடையவராய் சம்சாரத்தில் பந்தப்பட்டு சுகதுக்கங்களை அனுபவிப்பவர் ஆவர். அவித்யா, கர்மா, வாசனா, ருச்சி, பிரகிருதி சம்பந்தம் இவற்றோடு கூடியிருப்பவரே பத்த ஜீவர்கள் ஆவர். இவற்றில் அவித்யாவது அஞ்ஞானம், உடலையே ஆத்மாவாக எண்ணி பிரமிக்கிற தேகாத்ம பிரமமும், ஷியப்பதியான எம்பெருமானுக்கு பரதந்திரமான அதாவது வசப்பட்டதான ஆத்மாவை சுதந்திரமாக அதாவது யாருக்கும் வசப்படாதவனாக எண்ணுகிற சுதந்திராத்ம பிரமமும், ஷியப்பதியான எம்பெருமானுக்கு சேஷமான அதாவது உடமையான ஆத்மாவை சிவன் முதலான மற்ற தேவதைகளுக்கு சேஷமாக அதாவது உடமையாக எண்ணுகிற அந்யசேஷத்துவ பிரமமும் அவித்யாகும் அஞ்ஞானமாகும். இதை சுவாமி நம்மாழ்வார் பொய் நின்ற ஞானம் என்று அருளி செய்தார். ஷரீர சம்பந்தத்தினால் ஜீவர்கள் செய்யும் புண்ணிய பாபங்களாகிற செயல்களே கர்மங்களாகும். இதை பொல்லா ஒழுக்கம் என்று சுவாமி நம்மாழ்வார் அருளி செய்தார். புண்ணிய பாப ரூபங்களான கர்மங்களை அடிக்கடி ஒவ்வொரு பிறவியிலும் செய்து கொண்டே வருவதால் ஆத்மாவில் உண்டாகும் சம்ஸ்காரம் அதாவது பதிவு வாசனையாகும். இந்த வாசனை அந்த மாதிரியான புண்ணிய பாப கர்மாக்களையே மீண்டும் மீண்டும் பண்ணும்படி செய்யும். இந்த வாசனையினால் மறுபடியும் கர்மாக்களை செய்வதில் உண்டாகும் ஆசை ருச்சி எனப்படும். இந்த ருச்சி காரணமாக ஜீவனுக்கு உண்டாகும் பலவகைப்பட்ட சரீர சம்பந்தமே பிரகிருதி சம்பந்தமாகும். கர்மங்களை செய்வதற்கு சாதனமான சரீரம் இந்திரியம் இவற்றில் தொடர்பு வருவதே பிரகிருதி சம்பந்தமாகும். இங்கு பிரகிருதி சம்பந்தம் என்பது பிரகிருதியின் மாறுதலான ஷரீர சம்பந்தமே ஆகும். இதை அழுக்குடம்பு என்று சுவாமி நம்மாழ்வார் அருளி செய்தார். ஆக அவித்யா, கர்மா, வாசனா, ருச்சி, பிரகிருதி சம்பந்தம் ஆகிய ஐந்து வகைகளான தோஷங்களோடு கூடியிருப்பவர்களே பத்த ஜீவர்கள் ஆவர். பத்த ஜீவர்கள் பலர் ஆபிரம்ம ஸ்தம்பபரியந்த ஜெகதந்தர் வியவஸ்திதாக பிராணின கர்மஜனித சம்சார வசவர்த்தினக. பிரம்மா முதல் புல் பூண்டு வரையிலான எல்லா ஜீவர்களும் கர்மத்தால் உண்டான தேவாதி சரீரங்களை பெற்று சம்சாரத்தில் உழலுகிற பத்த ஜீவர்கள் என்று விஷ்ணு தர்மத்தில் கூறப்படுகிறது. அந்தந்த ஜீவர்கள் செய்த புண்ணிய பாபங்களுக்கு தக்கவாறு அவரவர்கள் உயர்ந்தவைகளும் தாழ்ந்தவைகளுமான சரீரங்களை பெறுகின்றனர். இப்படி புண்ணிய பாபங்களாகிற கர்மங்களால் உண்டான சரீரத்தை பெற்று சுருங்கிய ஞானத்தை உடையவர்களாய் சம்சாரத்தில் அல்லல்படும் ஜீவர்களே பத்தர் எனப்படுவர். மூன்று வகையான ஜீவர்களில் சம்சாரத்திலிருந்து விடுபட்டு மோட்சம் பெற்றவர் முக்தராவர். சம்சாரத்தில் உழன்று கொண்டிருப்பவர்களுக்கே ஒரு சமயத்தில் நல்ல காலம் வருகிறது. அதாவது இவர்கள் அறியாமலே செய்த சில சுகிருதங்கள்
பலன் கொடுக்கும் சமயம் வருகிறது. அந்த சமயம் வந்ததும் எம்பெருமானுக்கு ஜீவர்களிடம் இயற்கையாய் உள்ள கருணை பயன்படுகிறது. அந்த ஜீவர்களை எம்பெருமான் கர்ப்பத்தில் இருக்கும் போதே கடாட்சித்து விடுகிறார். இதற்கு ஜாயமான கடாட்சம் என்று பெயர். இவர்கள் பிறக்கும் காலத்தில் எம்பெருமானுடைய கடாட்சத்தை பெற்று பிறக்கிறார்கள். ஜாயமானம் ஹி புருஷம் எம் பஷ்யேன் மதுசூதனக சாத்விக சது விஜ்ஞேயக சவை மோட்சார்த்த சிந்தக. எம்பெருமானுடைய இந்த ஜாயமான கடாட்சம் ஜீவர்களின் மனதில் உள்ள இரஜோகுண தமோகுணங்களை குறைத்து சத்வகுணத்தை வளரச் செய்கிறது. இதனால் அந்த ஜீவர்கள் மோட்சத்தை விரும்புகிற முமுட்சுக்களாக ஆகிறார்கள் என்று எம்பெருமானுடைய கடாட்சத்தின் வைபவம் பாரதத்தில் கூறப்படுகிறது. இப்படி எம்பெருமானுடைய கடாட்சத்தை பெற்ற ஜீவர்கள் மோட்சத்திற்கான உபாயத்தை உபதேசிக்கும் சிறந்த ஆச்சாரிய சம்பந்தத்தை பெறுகிறார்கள். அந்த சதாச்சாரிய உபதேசத்தால் உடலையே ஆத்மாவாக எண்ணுகிற தேகாத்ம பிரமமும் தன்னை சுதந்திரமாக எண்ணுகிற சுதந்திராத்ம பிரமமும் தன்னை சிவன் முதலான மற்ற தேவதைகளுக்கு சேஷமாக எண்ணுகிற அந்யசேஷத்வ பிரமமும் இந்த ஜீவர்களுக்கு ஒழிகின்றன. சிறந்த ஆச்சாரிய உபதேசத்தால் ஸ்ரீயபதியான எம்பெருமானுக்கு தன்னை சேஷபூதர்களாக தன் உண்மை நிலையை உணர்கின்றனர். இவ்வறிவு வந்த பின் தனக்கு சுவாமியான ஸ்ரீயபதியான எம்பெருமானை ஸ்ரீவைகுண்டத்தை அடைந்து பரிபூர்ணமாக அனுபவித்து இடைவிடாத கைங்கரியங்களை பண்ணி மகிழ்விக்க வேண்டும் என்கிற ஆசை உண்டாகிறது. அதற்காக சாஸ்திரத்தில் விதிக்கப்பட்ட பக்தியோகம் சரணாகதி ஆகிற இரண்டு உபாயங்களில் தன் தகுதிக்கு ஏற்ற உபாயமான சரணாகதியை ஆச்சாரியனை அடைந்து ஆச்சாரியன் மூலமாக அனுஷ்டிக்கின்றனர். சரணாகதியை அனுஷ்டித்த பிறகு எம்பெருமானுக்கு இந்த ஜீவர்களிடம் மிகுந்த மகிழ்ச்சி அதாவது அனுகிரகம் உண்டாகிறது. சரணாகதியை அனுஷ்டித்த இவர்களுக்கு இவர்கள் கேட்ட காலத்தில் இந்த சரீர முடிவில் மோட்சத்தை தர வேண்டும் என்கிற விசேஷ சங்கல்பத்தை செய்கிறான் எம்பெருமான். அந்த சங்கல்பத்தால் ஜீவர்களுக்கு சம்சார பந்தம் அடியோடு ஒழிகிறது. சம்சார பந்தத்திலிருந்து விடுபட்டு பரமபதத்தை அடைந்த பிறகு இதுவரை சுருங்கி இருந்த ஞானமும் சுருக்கம் நீங்கி முழுமையாக மலர்ந்து விடுகிறது. எல்லாவற்றையும் ஒரே சமயத்தில் நேரில் காணக்கூடிய நிலையை அடைகிறார். அவித்யா கர்மா வாசனா ருச்சி பிரகிருதி சம்பந்தம் ஆகிய ஐந்து வகையான தோஷங்களிலிருந்தும் விடுபட்டு சம்சார பந்தம் முழுமையாக நீங்கி பரமபதத்தை அடைந்து எம்பெருமானை பரிபூர்ணமாக அனுபவித்து அந்த அனுபவத்தால் உண்டாகும் ஆனந்தம் உள்ளடங்காமல் அந்த ஆனந்தத்துக்கு போக்குவீடாக ஸ்ரீயபதியான எம்பெருமானுக்கு ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழிவிலா அடிமையாகிற அகங்கார மமகாரங்கள் கலசாத இடைவிடாத நித்திய நிரபராத கைங்கரியம் செய்து வாழ்பவர்களே முக்தர் எனப்படுவர். மூன்று வகையான ஜீவர்களில் சம்சார பந்தத்தின் வாசனையே இல்லாமல் எப்பொழுதும் மலர்ந்த ஞானத்தை உடையவராய் எம்பெருமானை நித்தியமாய் பரமபதத்தில் அனுபவித்து கொண்டு எப்பொழுதும் இடைவிடாத கைங்கரியம் செய்து கொண்டு வாழ்பவர்கள் நித்தியர்கள் எனப்படும் நித்தியசூரிகள் ஆவர். எல்லா ஆத்மாக்களும் அழிவற்றவர்களாய் நித்தியராய் இருந்த போதிலும் இவர்களை நித்தியர்கள் என்று கூறுவதற்கு காரணம் எம்பெருமான் விஷயமான அனுபவத்தையும் கைங்கரியத்தையும் இழப்பிற்கு இடமில்லாமல் அனாதிகாலமாக நித்தியமாய் பெற்றவர்களாகையால் நித்தியர்கள் எனப்படுகிறார்கள். ஆதிசேஷன் கருடன் விஸ்வக்சேனர் முதலானோர் நித்தியர்கள் என்னும் வகுப்பில் சேர்ந்தவர்கள். இவர்களின் ஞானத்திற்கு என்னாலுமே சுருக்கமே இல்லை. சம்சாரிகள் எம்பெருமான் திருவுள்ளத்திற்கு முரண்பட்ட பாப செயல்களை செய்கின்றனர். இந்த கர்மவசத்தால் சம்சாரிகளின் ஞானம் சுருங்கிவிடுகிறது. நித்தியசூரிகள் எம்பெருமான் திருவுள்ளத்திற்கு விரோதமான காரியத்தை எக்காலத்திலும் செய்ய மாட்டார்கள். அவர்கள் எம்பெருமான் திருவுள்ளத்தை
நேரிலேயே அறிபவர்களாதலால் எம்பெருமான் திருவுள்ளத்திற்கு முரண்பட்ட செயல்களை செய்வதற்கு வாய்ப்பே இல்லை. இவர்களுக்கு கர்ம சம்பந்தமே கிடையாது. கர்ம சம்பந்தம் இல்லாவிடில் ஞானம் சுருங்குவதற்கு இடமே இல்லை. இவர்கள் சர்வ பதார்த்தங்களையும் எப்பொழுதும் ஒரே காலத்தில் பிரத்யட்சத்தில் காணும் தன்மை உடையவராய் விளங்குவர். அனாதிகாலமாக பரமபதத்தில் ஸ்ரீஅப்பதியான எம்பெருமானுக்கு கைங்கரியத்தை செய்து கொண்டு பிரகிருதி சம்பந்தம் அற்றவர்களாய் வாழும் இவர்களே நித்தியர் எனப்படுவர். இத்தகைய நித்தியர்கள் எண்ணற்றவர்கள். மூவகைப்பட்ட ஜீவர்களின் நிலையை சுவாமி ஸ்ரீ தேசிகன் அமிர்தரஞ்சனி என்னும் பிரபந்தத்தில் அருளி செய்கிறார். பல்வினை வன்கையிற்றார் பந்தமுற்று உழல்கின்றனரும், நல்வினை மூட்டிய நாரணனார் பதம் பெற்றவரும், தொல்வினை என்றுமில்லா சோதிவானவரும், ஸ்ருதி செல்வினை ஓர்ந்தவர் சீவரென்றோத சிறந்தனமே. பலவகைப்பட்ட புண்ணிய பாப ரூப கர்மங்களாகிற வலிமையான கயிற்றால் கட்டுண்டு சம்சாரத்தில் சுகதுக்கங்களை அனுபவித்து கொண்டு வாழ்பவர் பத்தராவர். சம்சாரத்தில் உழன்று கொண்டிருக்கும் போது இந்த ஜீவர்கள் அறியாமல் பண்ணின சுகிருதங்கள் பலன் கொடுக்கும் சமயம் வரும்போது எம்பெருமானால் கடாட்சிக்கப்பட்டவர்களாய் சாஸ்திரத்தில் விதிக்கப்பட்ட பக்தியோகம் சரணாகதி ஆகிற இரண்டு உபாயங்களில் தன் தகுதிக்கு ஏற்ற உபாயம் ஒன்றை அனுஷ்டித்து சம்சார பந்தத்திலிருந்து விடுபட்டு பரமபதத்தில் எம்பெருமானை அடைந்தவர் முக்தராவார். அனாதியாக கர்ம சம்பந்தம் ஒருபோதும் இல்லாதவர்களாய் அதனாலேயே சம்சார பந்தம் அற்றவர்களாய் அனாதிகாலமாக பரமபதத்தில் எம்பெருமானை பரிபூர்ணமாக அனுபவித்து கொண்டு வாழ்பவர் நித்யராவார். இந்த மூவகைப்பட்ட ஜீவர்களையும் வேதம் சொல்லும் வழிகளை நன்கு அறிந்த ஆச்சாரியர்கள் நமக்கு உபதேசிக்கின்றனர் என்று அருளி செய்தார். இப்படி இந்த ஜீவர்களின் மூவகை பிரிவை அறிவதால் உண்டாகும் பிரயோஜனத்தை பார்ப்போம். பத்தர் முக்தர் நித்தியர் என்கிற பிரிவை உடைய மூன்று வகையான ஜீவர்களுமே ஞான சொரூபர்களாயும் ஆனந்த சொரூபர்களாயும் ஸ்ரீஅப்பதியான எம்பெருமானுக்கு சேஷபூதர்களாயும் ஒரே மாதிரி தன்மை உடையவர்களாய் இருப்பவர்களே என்பதை அறிந்தால் நித்தியசூரிகளுக்கு போலே நமக்கும் பரமபதத்தில் எம்பெருமானுக்கு கைங்கரியம் செய்வதற்கு தகுதி இருந்தும் அபராதத்தை உடையவர்களாய் கைங்கரியத்தை இழந்து கிடக்கிறோமே என்கிற அனுதாபம் உண்டாகும். எம்பெருமானுடைய திருவுள்ளத்திற்கு உகக்காத செயலை என்றும் செய்யாதவர்களாய் நித்தியசூரிகள் இருந்து அதனால் அவர்கள் அனாதிகாலமாக பரமபதத்தில் எம்பெருமானுக்கு கைங்கரியங்களை பண்ணி மகிழ்வித்து கொண்டிருக்கிறார்கள். நாமோ அபராதிகளாய் எம்பெருமானுடைய சீற்றத்துக்கு ஆளாகி சம்சாரத்தில் இருப்பவர்கள் நமக்கு நித்தியசூரிகளைப் போல் பரமபதத்தில் பகவத் கைங்கரியம் கிடைக்குமோ என்று அச்சம் ஏற்பட்டு எம்பெருமானை விட்டு அகன்று போகாமல் இருப்பதற்காக பத்தனான தனக்கும் முக்தனுக்கும் உள்ள ஒற்றுமையை அறிய வேண்டும். இப்பொழுது சம்சார பந்தத்தில் இருந்து விடுபட்டு முக்தனாய் இருப்பவனும் முன்பு அபராதியாய் பத்தனாய் இருந்து பிறகு மனம் திருந்தி சாஸ்திரத்தில் விதிக்கப்பட்ட பக்தியோகம் சரணாகதி ஆகிற இரண்டு உபாயங்களில் தன் தகுதிக்கு ஏற்ற ஒரு உபாயத்தை அனுஷ்டித்து இந்த சம்சாரத்திலிருந்து விடுபட்டு பரமபதத்தில் எம்பெருமானை அடைந்து அனாதிகாலமாக இழந்த பகவத் கைங்கரியத்தை பெற்றிருக்கிறான் என்பதை அறிந்தார். நமக்கும் அத்தகைய பகவத் கைங்கரியம் கிடைக்கலாம் என்று தேறியிருக்கலாம். இதுவே மூவகைப்பட்ட ஜீவர்களை பற்றி அறிவதற்கு பிரயோஜனமாகும். இனி அறிய வேண்டிய விஷயங்களை அடுத்த உபன்யாசத்தில் பார்க்கலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.